வணக்கம். நீங்கள் வந்திருக்கிறது குமார் கிரேட். ஓகே கைஸ், ஸோ பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் வந்து கண்டிப்பாக பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பா தான் வெட்டி விட்டாரு, கட் பண்ணிட்டோம். நான் இது என்ன ஆமாம் பிகேபி எம்சியோ கட்டிங். ஆமாம் கைஸ், ஸோ பார்த்தீங்கன்னா சரின்னு நினைக்கிறோம். எங்கள் அப்பா எங்கள் அப்பாவும் பார்த்தீங்கன்னா ஒரு பாபர் மாதிரி தான் கைஸ். அவரும் பார்த்தீங்கன்னா நல்ல முடியில் வெட்டி விடுவார், ஸோ அதை வெட்டி விட்டார். ஸோ இந்த ஹேர் பிடிச்சின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் கொடுத்துருங்க. ஸோ நிறைய பேர் லைக் பண்ணாமல் இருக்கீங்க, வணக்கம், லைக் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, இன்னைக்கு என்ன வீடியோ நீங்கள் என்ன சொல்லவே இல்லை. ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ நான் உங்களுக்கு சொல்லுவேன், நான் தூக்கி வரேன். பார்த்தீங்களான்னு தெரிய நினைக்கிறேன். கோயின் சேலஞ்ச் போட போகிறோமா? நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, கொஞ்சம் யோசிங்க. இப்போ கோயின் ட்ரிக்கா? ஆமாம், ஓ எனக்கு தெரியும் இங்கே வச்சுருக்கீங்க நீங்கள். ஸோ காயின் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம்னா, காயின் ட்ரிக், காயின் ட்ரிக்ஸ், அதாவது ரெண்டு காயின் மேஜிக் சொல்லலாம், ட்ரிக்கும் சொல்லிக்கலாம். அது கொஞ்சம் விஜுவலாக இருக்கும், கொஞ்சம் விஜுவல் இல்லாமல் இருக்கும். ஸோ ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக மேஜிக்னாலே எல்லாருக்கும் பிடிச்சது தானே? ஆமாம், ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுவீங்க. இம்ப்ரெஸ் ஆகுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல லைக்கை கொடுங்க. ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் மட்டும் பண்ணி. ஸோ எங்களோட அதர் சேனலான எச்கர் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரோம். அவர் மேலே ஐ பட்டன்லையும் ஒரு சேனல் தரோம். ஸோ எங்கள் ஃபேஸ்புக் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலாம். ஆமாம் கைஸ், மறக்காம ஃபேஸ்புக்கு போய் ஃபாலோ பண்ணுங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரோம். லிங்க் தட்ட முடியலன்னா நீங்கள் அபவுட்ல போய் பார்த்தீங்கன்னா அபவுட்ல ஃபேஸ்புக். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ரெண்டு காயின் ட்ரிக் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் காயின் ட்ரிக்கை எப்படி பண்ணுறதுன்னு வாங்க போய் பார்க்கலாம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்ன பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரிக் பார்த்தீங்கன்னா என் கையில் ஒன்றுமே இல்லை, பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கை எல்லாமே நார்மலாக தான் இருக்குது, நார்மலாக தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, வேறு ஏதாச்சும் ஒரு இடத்துலேருந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு காயின் வந்து எடுக்க போகிறேன். இங்கே பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை, இது வந்து என்னோட மேஜிக். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு காயின் எடுக்க போகிறேன், எடுத்து பார்த்திங்கன்னா இதில் அப்ளை பண்ண போகிறேன். எப்படின்னா வந்து பாருங்கள், ஒன் டூ தேர்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ காயின் வந்துட்டு இருக்கும் நம்புறோம். பார்த்தீங்கன்னா இதை ட்ரிக் பார்த்தீங்கன்னா அந்த சாரி ஸ்னாப் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா கைஸ் காயின் வந்துடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நான் இங்கே எடுத்து போட்டேன், பார்த்தீங்கன்னா இங்கே கோசம் இருக்கிற ஏரியா அதை எடுத்து போட்டேன் கைஸ். நம்ம டியூட்டோரியல் பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு சிம்பிளான காயின் எடுத்துக்கோங்க. ஆனால் கைஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன காயின்ஸ் வந்து எடுத்துக்கோங்க கைஸ். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 20 சென்ட் வந்து எடுத்திருக்கோம், அதாவது நம்ம மனுஷன் நாட்டோட 20 சென்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ காயின் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிற ஒரே ஒரு சஜஷன் வந்து பார்த்திங்கன்னா சின்ன காயின் எடுத்துக்கோம். ஸோ எடுத்துக்கிட்டு பார்த்திங்கன்னா உங்களோட ரைட் ஹேண்டில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட மோதிர விரல் இருக்குல்ல, இதோ இந்த மோதிர விரல் என்ன பண்ணணும்னா காயின் எடுத்துட்டு இங்கே பார்த்திங்கன்னா இதோ இங்கே இந்த கடைசி ப்ளேஸ் பார்த்திங்கன்னா நேராக வர இந்த கடைசி ப்ளேஸில் என்ன பண்ணணும்னா காயினை வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி கிரிப், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா கிரிப் பண்ணிக்கணும். இந்த முட்டி இருக்குல்ல, இந்த முட்டி இந்த கீழ் பகுதியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கணுங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லேருந்து தெரியாது, நமக்கு மட்டும் தான் தெரியும் இங்கே வந்துட்டு காயின் இருக்குன்னு. ஆடியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா தெரியாது. ஸோ இதை இந்த கையில் இந்த பிடிக்கிற டிப்ஸும் வந்து மறக்காமல் மறந்துடாதீங்க. ஸோ இந்த மாதிரி தான் பிடிச்சிக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுன்னா, உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துகிட்டு ஓகே கைஸ் பாருங்கள் என் கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சும்மா ஏதாச்சும் இது வந்து மேஜிக் தான், சும்மா எங்கேயாச்சும் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் இப்போ வந்து காயினில் வந்து இதில் வர வைக்க போகிறேன் சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, எனக்கு இருக்கிறது என்கிட்ட இருக்க பார்த்தீங்கன்னா எல்லாமே நார்மலான கைங்க தான் அந்த மாதிரி சொல்லிக்கணும் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த கையில் காயின் இருக்குது, நீங்கள் இந்த கையில் வந்து அப்படியே கொஞ்சம் ஆட்டணும், இந்த இது ஃபிங்கர்ஸ் வந்து அப்படியே நீங்கள் கொஞ்சம் ஷேக் பண்ணுற மாதிரி அப்படியே ஆட்டுற மாதிரி இருக்கணும். ஆனால் இந்த வரல மட்டும் ஆடக்கூடாது, இந்த வரல சந்தேகம் வராது. சந்தேகம் வராது, ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் மித்த வரல ஆட்டுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகம் வராது. ஸோ இந்த வரல மட்டும் தனியாக ஆடலைன்னு சொல்லி சந்தேகம் வராது. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா ஆட்டுக்கோங்க. ஸோ காயின் பார்த்தீங்கன்னா இங்கே தப்பி தவிர இந்த கையை மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்க, விட்டிங்கன்னா காயின் இந்த மாதிரி கீழே விழுந்துடும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க, பிடிச்சிக்க நீங்கள் என்ன பண்ணுன்னா எங்களை உடனே சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு டிப் மாதிரி தாங்க. ஸோ நீங்கள் இங்கே தான் காயின் இருக்குன்னு சும்மா நினச்சிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஒன் டூ தேர்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இதையும் நீங்கள் கரெக்டாக திறக்கணும் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி இப்படி போட்டிங்கன்னா இது மட்டும் இப்படி இருக்கும், நீங்கள் வந்து காயின் போட்டது அப்படியே தெரியும். ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் காயின் வந்து நமக்கு நம்மளோட ரைட்டில் ரைட் ஹேண்டில் தான் இருந்துச்சு. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ணுன்னா
ஒன் டூ தேர்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த உங்களோட ஆள்காட்டி வரல கட்ட வரல பார்த்தீங்கன்னா புரிய அதை திறக்கணும். ஸோ நீங்கள் திறக்கிறப்ப என்ன பண்ணுன்னா இங்கே இருக்கிற காயின் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ட்ராப் பண்ணிட்டு வேகமாக இந்த லெஃப்ட் ஹேண்டை கையில் க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயின் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணுன்றதே தெரியாது கைஸ். ஸோ இதுதான் மெயின் முக்கியம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுன்னா முக்கியமாக கையில் ஆட்டிட்டு மைக்கில் ஒன்றுமே இல்லை சொல்லிட்டு அந்த போட்டு ஒன் டூ வேகம் செய்கிற பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது. ஸோ நான் ஒரு ஸ்னாப் பண்ணுறேன் உடம்பு இப்படி கூட திறக்கலாம். ஆனால் கொஞ்சம் விஷுவலாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பூ அந்த மாதிரி செய்கிற மாதிரி செய்யுங்க. பார்த்தீங்கன்னா காயின் வந்த மாதிரி ரொம்ப விஜுவல் ட்ரிக்காக மாதிரி இருக்கும். ஸோ இந்த மேஜிக் புரியலைன்னா கீழே கொண்டு வந்துங்க. ஸோ புரியும் நம்புறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் மேஜிக். ஸோ உங்களுக்கு முக்கியமாக இந்த மோதிரை வரலை பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வாரம் கூட பார்த்துக்கலாம், இந்த நிறுவில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் வந்து ஸோ இந்த வாரில் ஆட்டுறப்ப பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் நான் நினைக்கிறேன். நான் வந்துட்டு இப்படி நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேம் மட்டும் ஆடலை. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் மோதிரை வரலை வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆட்டர் பார்த்தீங்கன்னா எல்லா காயும் அப்படியே சேர்ந்து ஆடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதான் கைஸ் இந்த ஃபர்ஸ்ட் ட்ரிக். ஸோ மறக்காமல் லைக் பண்ணியிருங்க. ஸோ வாங்க செகண்ட்க்கு பார்க்கலாம். ஓகே கைஸ், ஸோ நம்ம ரெண்டாவது ட்ரிக் பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டாவது ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு காயின் எடுத்துக்கிறேன். மற்றபடி என்கிட்ட வேறு எந்த விதமான காயினும் இல்லை. ஸோ ரெண்டு காயின் எடுத்துக்கிறேன். ஸோ காயின் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறேன்னா ஒன் டூ த்ரீ. ஸோ இந்த செட்டு ஒன் டூ த்ரீ. ஓ, அது இன்னொரு காயின் வந்து கணப்பச்சு. இவரோட இந்த கையில் கூட இல்லை. ஸோ கையில் இல்லை, ஒரு காயின் தான் அங்கே இருக்குது. ஸோ அப்புறம் என்ன பண்ணுறேன்னா இங்கேருந்து ஏதாவது ஒன்று எடுத்து இங்கே போடுறேன். ஸோ அப்புறம் என்ன பண்ணுறேன்னா கையை க்ளோஸ் பண்ணி ஸ்னாப் பண்ணுறேன். டூ காயின்ஸ். ஸோ ரெண்டு காயின்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மேஜிக் ரொம்பவே ஈஸியான மேஜிக் தான், ரொம்ப சிம்பிளான மேஜிக். ஸோ வாங்க டோட்டல் பார்க்கலாம். ஓகே கைஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் இந்த மேஜிக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் கைஸ், சரியான சிம்பிள். ஸோ நீங்கள் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு காயின்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த ரெண்டு காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன காயின்ஸாக இருக்கணும். அதாவது அஞ்சு காசு இருக்கிறதுங்க ரொம்ப சின்னது. 10 காசு எடுத்துக்கோங்க. அது மலேசியானா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 10 காசு எடுத்துக்கோங்க. இந்தியன்லாம் நீங்கள் சின்ன காசு எடுத்துக்கலாம். இந்தியா வேறு ஏதாவது நாடு தான் சின்ன காசு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல வச்சுக்கணும். அதாவது உங்கள் நடுவரில் ரைட் ஹேண்ட் நடுவரில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கும் போது லெஃப்ட் ஹேண்ட்லேயும் அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் மட்டும் மோதிரை வரல நடுவரில் சேர்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா நீங்கள் ரைட் ஹேண்டில் தான் நிறைய ட்ரிக் பண்ணுவீங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நார்மலானது தான் வச்சுட்டு அது முன்னாடி நீங்கள் கை எடுத்து எப்படி இந்தபடி காட்டிடுங்க நான் நார்மலானது தான் இருக்குன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி காயின் இல்லை சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா முதல்ல உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உங்கள் ரைட் ஹேண்டில் நீங்கள் தட்டணும். சும்மா இப்படி எடுத்து இப்படி தட்டணும். ஸோ நார்மலான காயின் பண்ணி சொல்லிட்டு ஒரு 3 அடி கிளிக் பண்ணுங்கள். 1 2 3 தட்டிட்டு ஸோ இங்கே கொண்டு வரும்போது இங்கே தான் இங்கே ஸ்ட்ரிக் இருக்குது. ஸோ நல்லா பாருங்கள். ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஸோ உங்கள் மோதிரை வரலையும் சுண்டு வரலையும் நீங்கள் மடக்கிடணும். இது மாதிரி மடக்கிட்டு இந்த சைட்டு நீங்கள் வேணால் மடக்கிக்கலாம், வேணாலும் விட்டுருக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு ரொம்ப கீழே கொண்டு போயிருங்க. ரொம்ப கீழே கொண்டு கொண்டு போகலாம், இல்லை மேலே கொண்டு போயிருங்கன்னா ரொம்ப மேலே இது வரைக்கும் போதிங்க. ஸோ இது வரைக்கும் வச்சு 1 2 3 செய்யும் போது அண்ட் தேர்ட் டைம் எல்லாம் நார்மலாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே வரும்போது இதை கொஞ்சம் இப்படி உங்களோட கட்ட விரலில் நவுத்திடுங்க. நவுத்தும்போது நீங்கள் இந்த மாதிரி இந்த பொசிஷன் தெரிஞ்சா காய்ஸ். ஸோ கட்ட விரல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளணும். இந்த மோதிரை விரலும் சுண்டு விரலும் அப்படி இதை மூடிட்டால் இந்த பொசிஷனுக்கு போயிடும். இந்த பொசிஷனில் எப்படி இருந்தாலும் காயின் உங்களுக்கு தெரியும் தான். ஸோ இந்த இப்போ நீங்கள் விரிவுன்னு வரணும். இந்த டக்குன்னு இந்த சைடு நீங்கள் தட்டும் போது டக்குன்னு இந்த மாதிரி நீங்கள் பொஷனுக்கு மாற்றணும். இந்த மாதிரி வச்சுட்டு தட்டிட்டு ஸோ டக்குன்னு இந்த பொஷனை மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி வச்சு தட்டி டக்குன்னு இந்த பொஷனுக்கு மாற்றி ஆடியன்ஸ் பார்க்க முடியாத அளவுக்கு நீங்கள் செஞ்சுட்டு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காயின் இருக்கு தெரியும். மகேஷ் ஒரே காயின் இருக்கு மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே காயின் இருக்குது. ஸோ இங்கே காயின் வச்சிங்கன்னா இங்கே ரொம்ப அழுத்தம்னா இங்கே காயின் இருக்கிறது உங்களுக்கு தெரியும்.
ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுன்னா, நீங்கள் கையில் எதுவுமே இல்லை, கையில் நீங்கள் வந்துட்டு காட்டாதீங்க கையில் எதுவுமே இல்லைன்னு. நீங்கள் இப்படி வச்சுட்டு நார்மலாக காயின் எடுத்து தட்டுற மாதிரி 1, 2, 3 அந்த மாதிரி சொன்னீங்கன்னா காயின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உள்ளேயாக போயிடும். ஸோ அப்படி வேணால் நீங்கள் கட்டவரில் வச்சு ரொம்ப அழுத்திக்கலாம். இது இந்த மாதிரி வச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா 1 1 இந்த மாதிரி 1 2 3 செஞ்சாலே ஸோ உள்ளே வச்சு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேலே தூக்கி போட்டு வர மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி செய்யலாம். தெரியாதவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட லெஃப்ட் ஹேண்டில் டக்குன்னு இந்த மாதிரி மூடிடலாம். ஸோ இந்த ஸ்னாப் பண்ணுங்கள். ஸோ மெதுவாக இந்த மாதிரி அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஒன்று எடுத்து எடுத்து போடுற மாதிரி கட்டிட்டு ஸ்னாப் போடுங்க ரெண்டு காயினும். ஸோ இந்த ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ட்ரிக். வீடியோவில் ட்ரை பண்ணி பாருங்கள், நிறைய பேர் லைக் பண்ணாமல் இருக்கீங்க, லைக் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம வீடியோவோட எண்டுக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஸோ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த காயின் மெத்தட் பிடிச்சிச்சின்னா மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணி நாங்கள் சொல்ல தரல உங்களே தெரிஞ்சு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ரெண்டு காயின் ட்ரிக், அதாவது மேஜிக் சொல்லலாம் காயின் ட்ரிக் சொல்லலாம். ஸோ உங்களுக்கு புரியலனா கீழ் கமெண்ட் பண்ணுங்க கைஸ், நாங்கள் அதுக்கு தனியாக வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஒன்று அதுக்கு தனியாக வீடியோ அப்லோட் பண்ணுறோம், இல்லைனா கமெண்ட்லேயே உங்களுக்கு ரிப்ளை உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கீழே கமெண்ட். ஆமாம் கைஸ், சிம்பிளாக கொடுங்க கைஸ். ஸோ இந்த காயின் ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும் நினைக்கும். ஸோ நீங்கள் இந்த காயின் ட்ரிக் பார்த்து எவ்வளோ எவ்வளோ இம்ப்ரெஸ் ஆனீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கீழே லைக் பண்ணுங்க கைஸ். உங்கள் லைக்கில் தான் எங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப முடிச்சுன்னு இருக்கும். ஸோ நீங்கள் அடுத்தடுத்து வீடியோ அப்லோட் பண்ண ஒரு லைக் கண்டிப்பாக எங்களுக்கு தேவைப்படுது. ஆமாங்க, ஸோ ஹேர் ஸ்டைல் பிரிக்கணும் கீழே கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஸோ எங்களோட செகண்ட் சேனலில் மறந்துடாதீங்க HKR. ஸோ ஆமாங்க, HKR மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆமாங்க, ஸோ மறக்காமல் குமாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள். ஆமாங்க, கமெண்ட் கீழ் சப்போர்ட்டை மறக்காமல், ஸோ மறக்காமல் லைக் மட்டும் பண்ணிடுங்க. ஸோ இந்த ரெண்டு விஜுவலான காயின் ட்ரிக் பிடிக்கும் நம்புகிறோம். ஸோ அடுத்த வீடியோ நம்ம கடைசி சந்திக்கலாம், எல்லா வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ், பை பை, அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.